எங்கப்பா சும்மா ஆளால கசகசன்னு பேசிட்டீங்களே, சாட்சி சொல்றது என்ன சொந்தக்கார வியாபாரம் நினைச்சீங்களா? இதெல்லாம் மென்டல் ஒர்க். ஒரு கேஸ் அட்டன் பண்றதுனா என்ன புள்ளி வருங்கிறது என்ன டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க வேணாமா? சும்மா கசகசன் ஆளாளு பேசிட்டு எங்க லைன் ஒவ்வொருத்தர் என்ன கேஸ் சொல்லுங்க. உன் கேஸ் என்னப்பா? என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு வர காதை கட்டிட்டா, அது அவ கடிக்கல எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும். என்னையோ காலம் காத்தாலும் இந்த மாதிரி பொம்பளை கேஸா குடுக்கறிய? முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா குடுக்கறது இல்லையா? என்னையா போய போ, நீ என்ன கேஸ்பா? அண்ணே எங்க குடும்பத்துல பொங்காளி பேரில் ஒரு குலம் நடந்து போச்சு. அந்த குலம் நடந்தப்போ தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா? ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டி கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவையாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனேன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதனால குலகேசுக்கெல்லாம் நான் பொய்சா சொல்ல மாட்டேன். வேற ஆளை பாருங்க. உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார்? நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன், அது திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால் அடிச்சிட்டான். அதனாலதான் கேஸ் கொடுத்தேன். அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி. இத கண்ணால பார்த்துதா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால் அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும். ஆமா சார். ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார். உங்க கேஸ் எல்லாம் இன்னொரு நாளைக்கு பாக்குறேன், நீங்க கிளம்புங்க. வாங்க டீடைல்ஸ் பேசுவோம். கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம். ஜெயிச்சாருங்க. அடிச்ச செருப்போட கலந்து கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை கேட்டாம சரி சமாளிப்போம். வலது கைவீங்க, நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிச்ச நல்ல கண்ணு, சாட்சியை கொடுக்க விசாரணை செய்யலாம். இயேசுவரான உமது பெயர் தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர், ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏயா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனால் இந்த முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுவாடுறல்ல. எஸ் ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்லேருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வியை கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால். செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்தில் அடித்தா? கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தாரு? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட். யோ, அறிவு கிட்ட முண்டம். ஆளை மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லிய. சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க. போங்க. மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார், சம்பவம் காலையில தான் நடந்தது. குட். சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? வெள்ள சட்டு வேஷ்டி. வெட்டி நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ள தானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? கருப்பு சட்டு வெள்ள பேண்ட்.
உனிங்களா போட்டிருந்தா பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டுவாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா. அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான், ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா. அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமா, உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியானா அடித்த செருப்பு நிறம் என்ன? நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க. வக்கீல் சார, நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட்டில் அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா? இது கோர்ட்டுக்கே அவமானம். மைலார்ட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோர்ட்டாரவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க்யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த போய் திரும்புங்க. என்ன நீதிபதி காலையில இருந்து அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர் வந்து காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு. ரெண்டு நிமிஷம் கூட ஜட்ஜ திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனாக்கள் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னோட கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாக நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேரும் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா. கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாத்ரூம் கிளீனிங். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தேன் சார். இது 5 ஸ்டார் ஹோட்டல், அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம். ஆமா, அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தான். நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா. சார், அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், அதான் கலர் சொக்கா எல்லாம் போட்டிருக்கேன். எம்ஏ வரைக்கும் படிச்சவனா? அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ. போ, கிளீன் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும். நினைக்க மாட்டேன், சுத்தமா கிளீன் பண்ணுவோ. நல்ல காலம், ஜோதிட வார இதழ், ஆசிரியர் புலியூர் பாலு. ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கிறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார்.
கிளீன் பண்ணிட்டேன். உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு தல்படி அதிகம் ஏதாவது இருக்கு சார். 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற, பல்படி சோப்பு சீப்பு போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிடும். தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்ன பாதி விட மாட்டேன்ற? வாங்க சார் செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்காது. பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே, நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடறதுக்கு? நோ நோ, ஹாட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஒன்னு பண்ணுங்க, பாதாம் கீரல் ஒரு ரெண்டு அனுப்புங்க. ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட், தேங்க்யூ மேடம். பீரோல மணிப்பர் சேர்த்திருக்க, அடிச்சுட்டு போடாதடா, கதவை தரடா. மெத்த சடியில வைரம் வச்சிருக்கா, கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்கறேன். கை காலம் நல்லா தான் இருக்குது, பிச்சை எடுக்கிற வெக்கமா இல்ல. எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு நேத்தான் ஜெயிலிருந்து வந்தா மறுபடியும் திருடி சொல்றான் போய. தம்பி, எனக்கு அஞ்சாறு புள்ள குட்டிங்க, வீட்டுக்காருக்கு தர உடம்பு சரியில்ல, அவரு தர ஆஸ்பத்திரி இருக்காரு, உங்க அக்கா மாதிரி நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரா, சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிக்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன் சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே, எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க. கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரா, சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி, நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களதான் சார்? நானா சார். வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, 1000ல் 1 ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுனே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறம் ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண. திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும், வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும், இப்ப சூடா கேக்குதோ? இல்ல இல்ல, சாப்பிடுறேன் சாப்பிடுறோம், கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல எரிதுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய, 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு,
என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி சத்தியமா சொல்றேன்னு என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு இது சத்தியம். கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னு உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? எனக்கு விளம்பரம்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படியே வச்சுக்கோ. வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வெளிச்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? ஓ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு. சார் பில்லு. ஏயா கொஞ்சமா மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம் உட்காந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல போங்க. வாங்க வாங்க மெதுவா போங்க. சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். சொல்ற ஒரு மாசத்துக்கு